பேற்று இன்றைக்கு சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் அன்பு சகோதரர் தினேஷ்குமார் அவர்களே, திருப்பூர் தெற்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பில் கினி அண்ணன் செல்வராஜ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற துணை மேயர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களே, நாலாம் மண்டலத்தினுடைய மண்டல தலைவர் அண்ணன் இல பத்மநாபன் அவர்களே, ஒன்றாம் மண்டலத்தினுடைய தலைவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களே, மூன்றாம் மண்டலத்தினுடைய மண்டல தலைவர் அண்ணன் கோவிந்தசாமி அவர்களே, இரண்டாம் மண்டலத்தினுடைய மண்டலத்தினுடைய தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமலதா அவர்களே, நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற முனைவர் கண்ணப்பன் அவர்களே, மற்றும் இருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, பல்வேறு மாநிலத்திலிருந்து இங்கே புலம்பெயர்ந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வமும் அவருடைய பெற்றோர்களுக்கும், குறிப்பாக அவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து தோழர்களுக்கும் முதலினுடைய நன்றிகளந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில், ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு முன்னெடுப்புகளை பள்ளிக் கல்வித்துறை சார்பாக இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த தமிழ்மொழி கற்போம் என்கின்ற திட்டம். இங்கே பேசிய அண்ணன் செல்வராஜ் அவர்களாக இருந்தாலும், நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களாக இருந்தாலும், உண்மைதான், வந்தாரை வாழ வைப்பது தமிழகம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கான நம்முடைய தாய்மொழியாம், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மக்களுக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கும். ஆனால் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி எது என்று சொன்னால் அது தமிழ்மொழி தான். அந்த தமிழ்மொழியை கற்றுத்தருகின்ற ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைக்க நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டம் மாநகரம் அது நம்முடைய திருப்பூர். ஆக திருப்பூர் என்று சொல்லும் பொழுது, ஏறத்தாழ 2011 ஆம் ஆண்டினுடைய அடிப்படையில், அப்போது எடுக்கப்பட்ட கணக்கின் அடிப்படையில், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற உள்நாட்டில் புலம்பெயர்ந்தவருடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று சொன்னால் 45.51 கோடி என்று சொல்கிறார்கள். அதில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் ஏறத்தாழ 34 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள். இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல எப்படி ஒரு 20 லட்சம் பேர்னாச்சும் கண்டிப்பாக மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரைக்கும் ஏதோ வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒரு தொழிலாளர்கள், ஒரு பணியாளர்கள் என்று உங்களை சொல்வதை காட்டிலும், எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற, எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக திருப்பூருடைய வளர்ச்சிக்கு மிகவும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் வெளி மாநிலத்தை சார்ந்திருக்கிற நீங்கள். உங்களை நாங்கள் எங்களுடைய சகோதரர்களாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். வெறும் பேச்சளவில் மட்டும் சகோதரர்களாக பார்த்தால் மட்டும் போதுமா? நம்முடைய தாய்மொழியை உங்களுக்கு வழங்குவதன் மூலமாக நீங்களும் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் தான், எங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர் தான் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். பொதுவாக ஒரு நாடோடி வாழ்க்கை என்று வரும்பொழுது, அந்த நாடோடி வாழ்க்கையை வாழ்கின்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், எங்கே உணவோ அது உணவை தேடி செல்வது, எங்கே பாதுகாப்பான இடம் தேவையோ அந்த பாதுகாப்பான இடத்தை தேடி செல்வது, எங்கே தண்ணீர் கிடைக்குமோ அந்த தண்ணீரை தேடி செல்வது என்பதுதான் குறிப்பாக அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு இருக்கும். இப்படிதான் நம்ம புத்தகத்தையும் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த நவீன காலத்தில் அது போன்று அவர்கள் அந்த இடத்தை விட்டு இங்கே நம்மை தேடி நம்மை நாடி வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்களுக்கு தேவையான வசதியை வழங்குவது மட்டுமல்ல, நம்முடைய மொழியாம், நாம் பேசுகின்ற மொழியாம், தாய்மொழியையும் கற்றுத்தருகின்ற அந்த உன்னதமான ஒரு திட்டம் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திட்டம். ஆக இந்த திட்டம் இன்றைக்கு முதல் கட்டத்தில் ஏறத்தாழ 260 குழந்தைகளுக்கு நாங்கள் இது போன்ற வகுப்புகளை, அவர்கள் கன்னடத்துக்காரர்கள் என்று சொன்னால் கன்னட மொழியைக்கும் அவர்கள் சொல்லித்தரோம், அதே நேரத்தில் அவருடைய தாய்மொழியும் தமிழ்மொழியும் சொல்லித்தரோம். அவர்கள் தெலுங்கு என்றாலும் சரி, மலையாளம் என்று என்றாலும் சரி, அவளுக்கு என்ன தேவையோ
அதை சொல்லித் தருகின்ற அதே வேளையில் நம்முடைய தாய்மொழியையும் கற்றுத் தருகின்ற ஒரு மிகப்பெரிய பணியை இன்னைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் செய்ய இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்பொழுது பெருமையோடு சொன்னார்கள், நடந்து முடிஞ்ச ரிசல்ட்டில் நாங்கள் எப்படி நம்ம திருப்பூர் மாவட்டம் வந்து இன்றைக்கி நம்பர் ஒன் இடத்துல இருக்குது, அனைத்து பள்ளிகள் தரவரிசையில் நம்பர் ரெண்டாவது இடத்துல இருக்குதுலாம் சொல்லி மாணவ செல்வங்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். அதோடு சேர்த்து அதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் வந்து இது மாதிரியான தேர்ச்சி விகிதத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கின்ற அந்த பணியில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் முழுமையாக ஈடுபடுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் இந்த தமிழ்மொழி கற்போம் என்கின்ற திட்டத்தை நாம் அறிவித்து ஏறத்தாழ ஒரு 71.11 லட்சம் இதற்கென்று நாம் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே திருப்பூர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்கெல்லாம் இது போன்று வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தமிழ் மொழியை முழுமையாக நாம் கற்றுத்தருவோம் என்கின்ற உறுதியை ஏற்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையட்டும் என்று சொல்லி அதை இந்த திருப்பூர் மாநகராட்சியில் நான் தொடங்கி வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே இன்றைக்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயருடைய சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக ஏற்கனவே டெம்பரரியாக இந்த மாதிரி டீச்சர்ஸ் போட்டு ஏற்கனவே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளபடியே அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று பல வகுப்பறைகள் கட்டி தரப்பட்டதாக சொல்லியிருக்க உள்ளபடியே எனக்கு வந்து அது பெருமையாக இருக்கின்றது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி அதன் பிறகு நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியில் அதிகப்படியாக கல்விக்கென்று இந்த முக்கியத்துவத்தை வழங்குகின்ற அந்த மேயர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை துறையின் அமைச்சருங்கிற முறையிலே பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மேடையில் இருக்கும்போது பல்வேறு மண்டலத்தினுடைய தலைவர்கள் அதே போன்று மாமண்ட உறுப்பினர்கள்லாம் பல கோரிக்கைகளில் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அதில் அவங்க கேட்டது ரெண்டு விஷயம், ஒன்று அதிகப்படியான மாணவர்கள் சேர்க்கையினால் எங்களுக்கு வகுப்பறைகள் அதிகம் தேவைப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிகப்படியான வகுப்பறைகள் தேவை என்று நீங்கள் சொல்லும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை நம்பி நம்முடைய அரசு பள்ளியில் தன்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதுதான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று நான் பார்க்கிறேன். ஆக அந்த வகையிலே நீங்கள் கேட்கின்ற அந்த புதிய வகுப்பறைகளாக இருந்தாலும் சரி, தரம் உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று முழுமையாக அதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.